ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவங்க வீட்டில் இப்ப போலீஸார் ஒரு தீவிரமான சோதனை நடத்தி வந்துட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா அவங்க நகைகள் காண போனதுக்கு அப்புறமா அதை எப்படியாவது சீக்கிரம் மீட்டு தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப அதிவேகமாக இந்த சோதனை நடந்து இருக்கிற தகவல் வந்திருக்குது அதோட விவரத்தை தொழிலில் பார்க்க போகிறோம் கடந்த பிப்வரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஐஸ்வர் ரஜினிகாந்த் சென்னை தேனாம்பேட்டை போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வீட்டு லாக்கர்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபது சவரண மதிப்பு இருக்கக்கூடிய தங்கம் வைரம் அப்புறம் நகையில இருந்து காணாம போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல அவங்க கிட்டத்தட்ட மூணு வீடு மாறிட்டாங்களாம் அதுல குறிப்பா சிஐடி நகர்ல வசிச்சிருக்கும் போது அவங்க வச்சிருந்த லாக்கர்ல சில நகைகளை வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வீடு வர்றதுக்கு அப்புறமா அந்த லாக்கர் அவங்க திறந்து பார்க்கவே இல்லையா இப்ப கடந்த மாசம் எதாச்சும் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி சோதனை பண்ணும்போது அதுல அவங்க வச்சிருந்த நகைகள் எதுவுமே இல்லாம போயிடுச்சு காணாம போயிடுச்சு திருடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அந்த லாக்கர் வந்து உடைக்கப்படல சாவி போட்டு தான் ஓப்பன் செய்யப்பட்டு நகைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்குற அவங்க தெரிவிச்சிருக்காங்க அந்த லாக்கர் இருக்கக்கூடிய சாவி அந்த சாவி வைக்கக்கூடிய இடம் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ரெண்டு பணியாட்களுக்கும் ரெண்டு பெண்மணிகளுக்கும் அவங்களோட கார் டிரைவருக்கு மட்டும் தெரியுமா அதனால ஐஸ்வர்ஜன் காந்தி இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த நகைகள் திருட்டு சம்பந்தமா அவங்களோட வேலையாட்கள் கிட்டையும் டிரைவர்கிட்டையும் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் மூவ் பண்ணிருக்காங்க அது சம்பந்தமா போலீஸார் வழக்கு போது செஞ்சு எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகிய நிலையில் இதுக்கான ஸ்டெப்பை வந்து அவங்க அதிகரவாக எடுக்கலையா அதனால் மறுபடியும் பிரஷர் கொடுத்து இதை பத்தி விசாரிக்கணும் அவங்க மூவ் பண்ணும்போதுதான் இப்போ இது பூதாகரமாக வெடிச்சிருக்கு அதுக்கப்புறம் கார்ட ஸ்தம்பி போற அளவுக்கு விசாரணை நடந்து வந்துட்டு இருக்குது அவங்க வீட்டில் வேலை செஞ்ச அந்த ரெண்டு பெண்மணிகளையும் கூப்பிட்டு போலீஸார் விசாரணை நடத்திருக்காங்க அவரோட டிரைவர் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அவங்களோட கைரகைகளும் அந்த லாக்கர்ல பதிவாக இருக்கக்கூடிய கைரேகைகளையும் விசாரித்து விசாரிச்சு பார்த்து வந்திருக்காங்க அது கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மோப்பன் மூலியமாகவும் ஒரு சில இடங்களில் குழி தோண்டி சர்ச் பண்ணி பார்த்து வந்திருக்காங்க அதாவது திருடப்பட்ட நகைகள் அவங்க வீட்டு பக்கத்தில் காமன் சோரில் காலி ப்ளாட்ல எங்கேயும் புதைக்க வைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டிருக்குது யாரும் அவ்வளவு சீக்கிரமாக நகைகள் எடுத்துருக்க முடியாது ரொம்ப நாட்களாக பிளான் போட்டு தான் அந்த நகைகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருந்திருக்காங்க அதனால அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாலாம் அந்த நகையை வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது ஒருவேளை அவங்க எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா கூட ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நகைகளை திருடுற வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு காரணத்தால ஐஸ்வர் அந்த அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இரங்கலில் மோப்ப நகைகள் மூலியமாகவும் ஒரு சில இடங்களை பரிசோதனை பண்ணி குழி தோண்டி அங்க வந்து திருடப்பட்ட நகைகள் எதுவும் புதைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு கூடிய சீக்கிரம் அது ரிப்போர்ட் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரப்பில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதி விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குதான் இந்த ஒரு விஷயத்தால ஐஸ்வர் ரஜினிகாந்த் அப்புறம் அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பாதுகாக்கப்பட்ட அந்த நகைகள் வந்து காணாமல் போனது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நகைகள் வந்து புதுசாக கூட வாங்கிக்கலாம் ஆனா தொலைஞ்சு போன அந்த நகைகள் பத்திரப்படுத்தப்பட்ட நகைகள் எங்க போணுச்சு அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்களுக்கு குழப்பமே ஏற்பட்டு இன்னொரு தகவல் கிடச்சிருக்குது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க